வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மொமெண்ட். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பொங்கல் வின்னர் யாரு? கேப்டன் மில்லரா அயலனா? இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. ஸோ இப்போதான் வந்து அயலன் மூவி வாட்ச் பண்ணி முடிச்சேன். நேற்று வந்து கேப்டன் மில்லர் பார்த்தேன். எதில் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டெலிகிராமில் தான் பார்த்தேன். இந்த பொங்கலோட வின்னர் யாரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் வாய் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? அயலனோட ரிவ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கிட்ஸுக்கான, கிட்ஸ் லவ் பண்ற ஒரு படம். சிவகார்த்திகேயன் எப்பவுமே ஃபேமிலிஸையும் கிட்ஸையும் கவர் பண்றதுக்கு தான் மூவிஸ் எடுப்பாரு. அதே மாதிரிதான் அதுலயும் இருக்கு. ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் தென் விஎஃப்எக்ஸ் பத்தி சொன்னா டாப் கிளாஸ்ல இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்காக தான் படம் பார்க்குறோம். அது வந்து எனக்கு இந்த அயலன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. கேப்டன் மில்லர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதுவும் நல்லா இருக்குது 50-50 வச்சுக்கிட்டாலும், அயலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் விஎஃப்எக்ஸ்லேருந்து மியூசிக்கும் அந்தளவுக்கு நல்லா, மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு படத்தோட விஷுவல்ஸில். அது தியேட்டர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரெண்டு படத்தையும் வாட்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த ரெண்டு படத்தை பார்க்குறப்ப தான் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது. அயலன்லாம் எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துக்கு மேலே அந்த டேரக்டர் வெயிட் பண்ணி மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கான அதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே ஒவ்வொரு ஜானருக்கான மூவிஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மூவிஸ் பிடிக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து அயலன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. கேப்டன் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆக்ஷனாகவே இருந்துச்சு. அருண்மத்தீஸ்வரன் நல்லா தான் எடுத்திருக்காரு. ஆனால் தனுஷ் நான் பில்டப் பண்ண அளவுக்கு சமவம் பண்ணுற கை அப்படின்லாம் கிடையாது. தெரிஞ்சுது இது சம்பவம் பண்ணுற ஒரு கை. பார்க்கலாம், வாட்சபிள் தான், ஒன் டைம் வாட்சபிள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வின் பண்ணுற மூவி அயலனாக இருக்கும். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, இப்போ எப்படி டான் வந்துச்சு இல்லை, டான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கோடியில் ஒரு படம் தான் குடும்பங்கள் கொண்டாடும் கேங்ஸ்டர் படமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் லியோ குடும்பங்கள் கொண்டாடும் கேங்ஸ்டர் படமாக மாறிச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Come, let's enjoy now itself. Give a beautiful kiss to your great king.